சிறுமூளை பாதிப்புகள் எதுதுனால வரலாம். ரொம்ப காமனா வர்றது வைரஸ் கிருமினால வர்றது தான். இப்போ சிம்டம் வந்து திடீர்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். என்னென்ன காரணங்கள்னால சிறுமூளை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரலாம். சிறுமூளை பாதிக்கிறனால நடக்கும்போது அங்கங்கே காலை வந்து நேராக வச்சு நடக்காமல் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் சிறுமூளையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, என்ன மாதிரியான வேலைகள் செய்யுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் சிறுமூளை பாதிப்புகள் எதுனால வரலாம், அதாவது சிறுமூளை பாதிப்புகள் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து வயதானவர்கள் யாருக்கு வேணாலும் சிறுமூளை பாதிப்பு வரலாம். ஆனால் காரணங்கள் தான் வேறையாக இருக்கும். என்னென்ன காரணங்கள்னால சிறுமூளை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தையை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அழுகை, முதல் அழுகை தான் முதல் மூச்சு. அந்த முதல் மூச்சு கொஞ்சம் தாமதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம், அதாவது ரத்த ஓட்டம்னு சொல்ல முடியாது, அந்த ஆக்சிஜன் டெலிவரி வந்து கம்மியாகும். அந்த ஆக்சிஜன் டெலிவரி கம்மியாகும் போது மூளையில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதில் ஒன்று சிறுமூளை. இந்த சிறுமூளை அஃபெக்ட் ஆகிறனால தான் பார்த்திங்கன்னா அந்த செரிப்ரல் பால்சி குழந்தைங்களில் அட்டாக்ஸிக் சிபின்னு சொல்லுவோம், அதாவது சிறுமூளை பாதிக்கிறனால நடக்கும்போது அங்கங்கே காலை வந்து நேராக வச்சு நடக்காமல் இப்படி இப்படி எடுத்து எடுத்து வச்சு நடப்பாங்க, அதாவது அகன்ற காலை எடுத்து வச்சு நடக்குங்க குழந்தைங்க, அதை தான் அட்டாக்ஸிக் சிபின்னு சொல்கிறோம். இது வந்து ஆக்சிஜன் டெலிவரி சரியாக போகாதனால வர்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத குழந்தைகள், சின்ன வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் செரிபல் லைட்டஸ்னு சொல்லுவோம், இன்ஃபெக்ஷன்னால் வர்றது. இது வைரஸ்னால் வரலாம், பாக்டீரியானால் வரலாம், எந்த கிருமிகள்னாலையும் வரலாம். ரொம்ப காமனாக வர்றது வைரஸ் கிருமினால் வர்றது தான் செரிபல் லைட்டஸ்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைஃபாய்டு கிருமி, இந்த மாதிரி சில கிருமிகளும் உங்களுக்கு சிறுமூளையை பாதிக்குது. இந்த மாதிரி கிருமிகளோட தாக்கம் ஆக்சிஜன் டெலிவரினால் வந்து அஃபெக்ட் ஆகிறனால சிறுமூளை பாதிப்பு வர்றது. டாக்ஸின்ஸ், சில வந்து ஆல்கஹால்லாம் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆல்கஹால் எடுத்துக்கிறப்ப வந்து சிறுமூளை என்டையர் சிறுமூளையும் தான் பாதிக்கும். இப்போ சிறுமூளையில் வந்து 2 லோப் இருக்கும், நடுவில் வந்து வெர்மஸ் இருக்கும். ஸோ என்டையர் ஸ்ட்ரக்சருமே பாதிக்கும் போது பாதிப்புகள் வந்து 2 பக்க கை கால்லையுமே இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னு. ஸோ 2 பக்கமே பாதிச்சிருக்கும். ஆனால் சில கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது வாஸ்குலர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெருமூளை பாதிக்கிற மாதிரி சிறுமூளையும் பாதிக்கும். அந்த மாதிரி சிறுமூளை பாதிக்கும்போது ஒரு சைடு மட்டும்தான் சிம்டம்ஸ் வரும், எய்தர் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு, 2 சைடில் ஏதாவது ஒரு பக்கம்தான் சிறுமூளையோட அறிகுறிகள் வரும். அப்போ பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் ஆகும் பார்த்திங்கன்னா, ரொம்ப அக்யூட்டாக, அக்யூட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதாவது ஒரு செகண்ட்லேருந்து நிமிஷத்தில் சிம்டம்ஸ் வந்துடும். ஒரு மாதிரி தள்ளாடுற மாதிரி இருக்கும், வாந்தி எடுப்பாங்க, மயக்கம் வரும், நடக்கிறப்ப ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும்போது இப்போ ரைட் சைடு வந்து செரிபல்லம் பாதிச்சிருக்கு அப்படின்னா ரைட் சைடு இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும், ஒரு 4-5 தடவை வாந்தி பண்ணுவாங்க. சிறுமூளை மட்டும் பாதிக்காமல் பக்கத்தில் இருக்க மூளை தண்டில், அதாவது பான்ஸ், மெடுலா, மிட்பிரெயின், இதுவுமே சம்டைம்ஸ் வந்து சேர்ந்து பாதிக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து நினைவு மாறிடும். சிறுமூளை மட்டுமே பாதிக்கும் போது ரொம்ப நினைவுகள் மாறுறதில்ல, நல்ல நினைவோடு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சைடு கை காலில் அந்த செயல் செய்கிறதோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, எந்த பொருளை எப்படி எடுக்கணும், இப்போ மூக்கை தொடறோன்னா இப்படி இப்படி ஆடுறது, இந்த மாதிரி அறிகுறிகள் ஒரு சைடு வரும். அதே வந்து இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், டீமைலினேஷன், இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குது. இதெல்லாம் பாதிக்கும்போது ஜென்ரலாகவே 2 சைடு அறிகுறிகளுமே வரும். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் பாதிச்சிருக்கா, எந்த 1 நிமிஷத்தில் வந்திருக்கா, நாள்பட வந்திருக்கா, மாத கணக்கில் வந்திருக்கா, வருஷக்கணக்கில் வந்திருக்கா, இந்த மாதிரி ஆன்செட்லேருந்து எவ்வளோ நாளில் அவங்களுக்கு அறிகுறி வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் வச்சே எந்த காரணங்கள்னால அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் கூட வரலாம், B12 டெஃபிஷியன்சியில் கூட சிறுமூளை எஃபெக்ட் ஆகும். அப்போ எப்படி இருக்கும், 2 பக்கமே அஃபெக்டாக இருக்கும். இப்போ சிம்டம் வந்து திடீர்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஞாபக மறதி நோய் கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி சிறுமூளையோட தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதே மாதிரி டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீஜெனரேஷன் அப்படின்னா என்னென்னா, மூளையில் உள்ள செல்கள் வந்து அப்படியே சுருங்கிக்கிட்டே போகிறது, தன்னோட செயல்திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும். டீஜென்ரேஷன்னால் பெருமூளையும் அஃபெக்ட் ஆகும், சிறுமூளையும் அஃபெக்ட் ஆகும். இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஜெனட்டிக் அட்டாக்ஸியாஸ், அதாவது நிறைய கேட்டகரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பைனோசெரிபுலர் அட்டாக்ஸியான்னு சொல்லிட்டு 29 சப்டைப்ஸ் இருக்குது. அதில்
ஃப்ரெட்ரிக்ஸ் அட்டாக்ஸு. இதுலேயே நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. ஆட்டோசோமல் ரிசஸிவ், ஆட்டோசோமல் டாமினன்ட், எக்ஸ்லிங்க்டு, மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர், இது மாதிரி நிறைய டீஜென்ரேட்டிவ் செரிபல்லார் டிசீஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த பரம்பரையில் வந்து நமக்கு ரெண்டு மூணு பரம்பரைகளை தான் தெரியும். ஆனால் யாராவது ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரலாம். ஆட்டோசோமல் ரிசஸிவ், ஆட்டோசோமல் டாமினன்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் யாரையாவது அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா, அவங்களுக்கு எவ்வளோ நாளில் டெவலப் ஆகிருக்கு, இப்போ செரிபெல்லாரோட சிறுமூளை தாக்கத்தோடு சேர்ந்து வேறு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன காரணத்தினால அந்த சிறுமூளை பாதிப்பு வந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கிறோம், அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்.